தொற்று பண்டிகைகளின் போது மக்கள் கூட்டமாக கூட வேண்டாம் என மருத்துவத்துறை செயலாளர் வலியுறுத்தல். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும். வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கையை ஏற்று முடிவு என முதலமைச்சர் அறிவிப்பு. கோவையில் கேசிபி நிறுவனத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மீண்டும் சோதனை. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் உறவினருக்கு சொந்தமான நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக ரெய்ட். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பற்றி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கண்டனம். எதிர்க்கட்சிகள் அமளியால் திட்டமிட்ட தேதிக்கு முன்பாகவே மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. மேஜை மீது ஏறி நின்று முழக்கமிட்ட உறுப்பினர்களால் மாநிலங்களவையில் கண்கலங்கிய வெங்கையா நாயுடு. I don't want to run the house like this. I am adjourning the house to meet at 12. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் ஆலோசனை. இன்றும் நாளையும் நடக்கும் சந்திப்பில் 9 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பயங்கர நிலச்சரிவு. 40 மேற்பட்டோர் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என அச்சம். பள்ளிகளை செப்டம்பர் 1 தேதி திறக்க பள்ளிக் கல்வித்துறை தயார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் 4 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு. 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு.